வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் மிக முக்கியமாக சார ஜோதிட சங்க தலைவர் திரு தேவராஜ் அவர்களுக்கும், சார ஜோதிட சங்க தலைவர் உபத்தலைவர் திரு ஜெயபால் அவர்களுக்கும், மேடையிலே வீற்றிருக்கும் அனைத்து அன்பர் பெருமக்களுக்கும், பார்வையாளராக பங்கேற்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை ஜோதிடர்களுக்கான மேடை என்பது சிறப்பான குறிப்பான விஷயம். அதிலே யோகாவை பற்றி பேசுவதற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று உங்கள் எல்லோருக்கும் ஒரு வினா எழுந்து கொண்டிருக்கும். அந்த அடிப்படையிலே நான் உங்களுக்கு கூறிக்கொள்வது என்னவென்றால், நான் இந்திய உணவுக் கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். பிறகு அப்பொழுதே யோகமும் மனித மாண்பும் என்ற ஹியூமன் ஃபார் எக்ஸலன்ஸ் என்ற படிப்பிலே வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய மனவளக்கலை தத்துவங்களை பயின்று இப்போது துணை பேராசிரியராக வகுப்புகள் எடுத்துக்கொண்டு வருகிறேன். அந்த அளவிலே உங்களுக்கெல்லாம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஜோதிடம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அங்கங்கே பாடங்களில் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த வகையிலே தவ முறைகளும் சொல்லியிருக்கிறார். 9 தவமுறைகளிலே மிக முக்கியமாக பஞ்சபூத நவகிரக தவம் என்பது மிக சிறப்பான தவம். அது அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் முக்கியமாக இயற்றப்படும் தவம். அந்த தவத்தை மேற்கொள்ளும் பொழுது பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் மனதார நினைந்து ஒடுங்கி தவம் செய்யும்போது உடல் ஆற்றல், உடல் இயக்கங்கள் மிக சீராக சிறப்பாக செயல்படுகிறது. மற்ற 8 தவங்களும் கூட அன்றாடம் காலையில் நீங்கள் செய்த பிறகு உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். மிக அமைதியான முறையிலே உங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும். அந்த செயல்பாடுகளின் விளைவுகளிலே எடுக்கும் தீர்மானங்களும் நாம் தொடர்பு கொள்ளும் செயல்களின் விளைவுகளும் மிக நன்மையாகவே முடியும். மன அமைதி பெறுவதால் உங்கள் செயல்களில் முரண்பாடு என்பது இருக்காது. ஏனென்றால் வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளும் போது முரண்பாடு என்பது ஒன்று இல்லாவிட்டால் எந்த செயலையும் சிறப்பாக செய்துவிடலாம். ஒரு அலுவலகத்திலே வேலை செய்யும்போது கூட அதிகாரி நமக்கு வேலை கொடுத்திருந்தால் அந்த வேலையில் முரண்பாடு ஏற்பட்டால் அங்கே நம்மளுடைய செயல்கள் சிறப்பாக இருப்பாது. அதுபோன்று குடும்பத்தில் உள்ள தாய்மார்களும் மற்ற குடும்பத்தில் உள்ள பொறுப்பாளர்களும் முரண்பாடு என்பதை அங்கே வைக்கும்போது குடும்பத்தில் அமைதி இருக்காது. அதனால் மன குழப்பமும் சண்டை சச்சரவுகளும் வரும். ஆகவே முரண்பாடு என்பதை தவிர்க்க வேண்டும். மனம் எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய செயல்பாடுகளே குறைபாடுகள் இருக்காது. ஏனென்றால் நமக்கு நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் இயற்கை விதி பிரகாரம் தான் நடந்து கொண்டு வருகிறது. இது யோகாவின் சிறப்பான கருத்தாகும். அதே வகையில் இந்த ஜோதிடத்தை சொல்லப்போனால், ஜோதிடத்தில் குறிப்பிட்டுள்ள கருத்துக்கள் எல்லாம் மிக துல்லியமாக, அதாவது அவர்களுடைய பிறந்த நாளையும் நேரத்தையும் வைத்து சொல்லும்போது அவர்களுக்கு கணிக்கப்படும் சாதங்கள் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இதை யோகா படித்த அனைவரும் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் யோகாவை படித்து அவர்கள் மன அமைதி கொள்ளும் போது மற்ற எல்லா விஷயங்களையும் அவர்கள் எண்ணி பார்த்து அதுக்கு ஒத்துழைத்து
வாழ்க்கையை சிறப்பாக நடத்த முடியும். ஏனென்றால் இயற்கை சட்டம் என்பது, இயற்கை நேதி என்பது, நாம் உலகில் ஒத்துதவி வாழ வேண்டும் வாழ்க்கையை. அப்படி நாம் ஒத்துதவி வாழும்போது நாம் தொடர்பு கொள்ளும் மக்களும் உறவுகளும் சுமூகமாக சுபிட்சமாக அமையும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைவதற்கு யோகா ஒரு சிறந்த வழிகாட்டியாகும். அதே அளவில் ஜோதிடமும் நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். நான் 2008 வரை ஜோதிடத்தை நம்பாமல் தான் இருந்தேன். அதன் பிறகு மகளுக்கு திருமணம் என்று செல்லும்போது அங்கே ஜோதிடர் குறிப்பிட்டு இந்த மாதம் உங்கள் மகளுக்கு ஒரு சுக்கிர திசை அளிக்கும் என்று சொன்னார்கள். நான் அந்த வகையிலே இது எல்லாம் சொல்வது என்று மனதிலே மிகவும் ஒரு லேசாக நினைத்துக் கொண்டு வந்துவிட்டேன். அதன் பிரகாரம் ஒரு வாரம் கழித்து எங்கள் மகள் எழுதிய நெட் பாடம் தேர்ச்சி பெற்று வீட்டுக்கு சர்டிபிகேட் தந்து அதன் மூலமாக அவர் இன்று துணை அரசாங்கத்திலே அரசாங்க கல்லூரியிலே துணை பேராசிரியராக இருந்திருக்கிறார். அந்த வகையிலே அவருடைய கல்யாணமும் இந்த ஜோதிட முறையிலே குறிப்பிட்ட நாளில் நடந்தது. இப்பொழுது குழந்தையும் அந்த குறிப்பிட்ட நாளில் பிறக்க அமைய இருக்கிறது. அந்த ஜோதிடத்தை கணித்துக் கொடுத்தவர் திரு ஜெயபால் அவர்களும் தேவராஜ் அவர்களும் தான். ஆக ஜோதிடம் என்பதை நம்பாமல் யாரும் இருந்தால் அது அவர்களுக்கு நஷ்டம் என்பதையும் நான் அறிவேன். ஏனென்றால் இயற்கை பல வளங்களையும் கலைகளையும் மக்களுக்கு அருளியிருக்கிறது. அந்த வழியிலே நம்முடைய இந்த ஜோதிட கலை மிக சிறப்பாக துல்லியமாக பிறந்த நேரத்தையும் நாளையும் குறிப்பிட்டால் அவர்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். திரு மனோகரன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக யோகாவை பற்றி கூறினார்கள். அடுத்ததாக நன்றி அவருக்கு. ஜோதிஷா ஆதித்யா திரு எஸ் அண்ணாமலை காஞ்சிபுரம் அவர்கள் மூன்றாம் பாவமும் அதன் முக்கியத்துவம் பற்றி மிக சிறப்பாக உரையாற்றுவார். வணக்கம். மூணாம் பாவத்தின் முக்கியத்துவத்தை பத்தி பேச சொல்லியிருக்காங்க. இன்பம் என்றால் எல்லாமே வந்து 5-9 பாவத்தை பத்தி தான் நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருப்போம். 5-9 லக்னத்தின் திரிகோணம் என்பதனால் அந்த 5-9 பாவம் வந்து தன்னுடைய கௌரவத்தை விட்டு வந்து தரம் தாழ்ந்து இன்பத்தை நோக்கி போகாது. அதுக்கு 5-9 பாவம் கௌரவம் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து முக்கியம் என்று கருதக்கூடிய பாவம். இப்போ 5-ஆம் பாவத்துக்கு 11-ஆம் பாவம் 3-ஆம் பாவம் தான் வந்து இன்பத்தை அதிகமாக வந்து அனுபவிக்கக்கூடிய பாவம். ஏன்னா 4-ஆம் பாவம் என்பது கற்புசாணம் ஒழுக்கம் மலட்டுத்தன்மை நம்ம சொல்லிட்டோம். அப்போ அதோடைய 12-ஆம் பாவம் 3-ஆம் பாவம் தான் வந்து இதுக்கெல்லாம் எதிர்மறையாக கருப்பு இல்லாதது ஒழுக்கம் இல்லாமல் முறை தவறியான பழக்கங்கள் நிலையான குணம் இருக்காது. ஒரு ஊரை விட்டு ஒரு ஊரில் போய் வாழறாங்க வாழ்க்கை. நம்மளாம் வந்து 4-ஆம் பாவம் நிலையாக இருக்கிறவங்களாம் வந்து சொந்த ஊர்லேயே இருக்க ஆசைப்படுவாங்க. 3-ஆம் பாவம் வலிமையாக இருக்கிறவங்க வந்து சொந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு குடிபெயர்ந்து செட்டில் ஆவாங்க வாழ்க்கையில். ஸோ அவங்களுக்கு நிலையான குணம் என்பது வந்து கொள்கை என்பதுலாம் கிடையாது. ஸோ அது மாதிரி அவங்க கிட்ட வந்து ஒழுக்கம் என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட உடல் அமைப்பு நல்லா ஒல்லியான உடல் அமைப்பு இருக்கும். அவங்க யோகா தியானம் பண்ணுறது உடற்பயிற்சி செய்யறது ரன்னிங் போகிறது ஸோ இதுக்கேற்றான உடல் அமைப்பும் வந்து அவங்களுக்கு இயல்பாக வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால 3-ஆம் பாவம் இருக்கிறவங்க இயல்பாகவே வந்து கவர்ச்சியான உடல் அமைப்பை கொண்டிருப்பாங்க. ரொம்ப வசீகரமான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால எந்த ஒரு பாவத்தின் காரகத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய பாவம் எதுனா அந்த பாவத்துக்கு 11-ஆம் பாவம் தான் வந்து அந்த பாவத்தின் காரகத்தை அதிகமாக அனுபவிக்கும். இப்போ 6-ஆம் பாவம் நோயின் என்று சொல்கிறோம். அப்போ 5-ஆம் பாவம் வந்து நோய் இல்லை. அப்போ 4-ஆம் பாவம் வந்து நீண்ட நாளுக்கு நோய்க்கான மருந்து சாப்பிடக்கூடிய பாவம் வந்து 4-ஆம் பாவம். அது மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கு 11-ஆம் பாவம் வந்து அந்த பாவத்தின் காரகத்தை வந்து அதிக அளவு டெவலப் பண்ணும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஆய்வின் படி 3-ஆம் பாவம் தான் வந்து அதிகமான ஒரு இன்பத்தை அனுபவிக்கும் பாவம். இதை வந்து 9-ஆம் ஆண்டு விழாமலரில் ரொம்ப டீட்டெயிலாக எழுதப்பட்டுள்ளது. அதை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.
அடுத்ததாக ஜோதிஷ ஆதித்யார் திரு சி ராம்குமார் ஆற்காடு சார ஜோதிடத்தில் தனது அனுபவங்கள். திரு சி ராம்குமார், சுவாமி சார ஜோதிடத்தின் தனித்தன்மை ஒரு 5 நிமிடம் உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லிக்கொண்டு இங்கு மேடையிலே வீட்டிலிருக்கின்ற ஜோதிட அறிஞர்களுக்கும் இந்த ஜோதிட கருத்தரத்திற்கு மாநாட்டுக்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுத்த நேரம் 5 நிமிஷம், அதில் ஜார ஜோதிடத்தை பற்றி பேசணும். பொதுவாக ஒரு ஜாதகம் பாரம்பரியமாக இருந்தாலும், நம்ம உயர்கணித ஜார ஜோதிட முறையிலே ஒரு ஜாதகம் இருந்தாலும், ஜாதகம் கரெக்டாக இருந்தால் தான் பலன் சொல்ல முடியும். இந்த ஜாதகம் கரெக்டாக பண்ணுறதுக்கு எப்படி? பாரம்பரிய ஜோதிடத்தில் உங்களுக்கு பிறந்தோடனே இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இது இத்தனை குழந்தை பிறந்தது, இதுக்கு ஜாதகம் கணிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊரில் பாரம்பரிய ஜோதிடர்கள் அதை கணிச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த கணிதம் சரியா சரியில்லையா அப்படிங்கிறதுக்கு சில கேள்வி இருக்கு. அப்போ இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் சரியாக கணிக்கப்படாவிட்டால் லக்கணம் மாறி போயிடும், ராசி பெரும்பாலும் மாறாது. ஏன்னா லக்னம் 2 மணி நேரத்துக்கு ஒன்று, 54 மணி நேரத்துக்கு ஒரு ராசியில் தான் இருக்கும் சந்திரன். அப்போ 9 பாதம், 6 மணி நேரம் ஒவ்வொரு பாதத்தையும் தாண்டி போகிறதுக்கு. இதில் இந்த உயர்கணித ஜார ஜோதிட முறையில் கரெக்டாக எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் நம்ம சொல்கிறோம்ல, அந்த வீட்டுக்கு நம்ம எப்படி ஃபவுண்டேஷன் சரியாக இருந்தால் தான், ஒரு தேருக்கோ வண்டிக்கோ எப்படி அச்சாணி கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அது வந்து கரெக்டாக நம்ம போய் சேர இடத்துக்கு சேர முடியும். அது மாதிரி ஒரு ஜாதகத்தை சரி பண்ணணும். அப்போ இந்த உயர்கணித ஜார சோதனை முறையில் இந்த ஜாதகத்தை எப்படி சரி பண்ணுறது, அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாய்க்கு குழந்தை, ரெட்டை குழந்தை பிறக்குது, 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம், 4 நிமிஷத்தில் அந்த குழந்தை வித்தியாசத்தில் பிறக்கும்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சில குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும், சில குழந்தைகள் நல்லா படிக்கும், சில குழந்தைகள் நல்லா படிக்காது, சில குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும், இப்படி மாறுபட்டு இருக்கும். இதைத்தான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், கேஎஸ்கே அவர்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணார். ஒரே லக்னம், பிறந்த நேரம், தேதி, மாதம், வருஷம் எல்லாம் ஒன்றா இருக்குது. ஆனால் வந்து ஏன் இந்த குழந்தைய ரெட்டை குழந்தைகளில் வந்து இவ்வளோ ஒரு வித்தியாசம் வருது அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக அவர் எடுத்தார். அதை எடுக்கும்போது தான் அவர் ஒரு கிரகம் எல்லா நட்சத்திரத்திலும் எல்லா பாவத்திலும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, பாரம்பரியத்தில் லக்னம் கிடக்கூடாது, லக்னாதிபதி கிடக்கூடாது, இதெல்லாம் நல்லா இருக்கணும். அப்படில லக்னம்ங்கிறத உங்கள் வாழ்க்கையை பூரா காட்டிடும், உங்கள் கர்மாவை. ஒரு தாயின் பிண்டத்தில் கர்ப்பத்தில் குழந்தை என்ன இருக்குதோ அது பிறந்து விழுந்த உடனே உங்களுக்கு அதனுடைய தலையெழுத்து என்னங்கிறத இந்த லக்கன பாவம் ஒன்று இந்த ஜார ஜோதிட முறையில் மட்டும்தான் எடுத்து சொல்ல முடியும். 1-12 பாவம் இந்த லக்கணத்தை வச்சு தான் மீதி 11 பாவங்களும் அதை பின்னி இணைஞ்சிக்கிட்டு போவோம். அப்போ இந்த ஜாதகத்தை முதல்ல கரெக்டாக இருக்கிறதுக்கு இந்த ஜார ஜோதிட முறையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40 வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்தாங்க, இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க, இல்லை இந்த வாரத்தில் பிறந்தாங்க, இவங்களை எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு பிறந்த நேரத்தில் அப்போ என்ன லக்னத்தில் என்ன கிரகங்கள் வருகிறதோ, ஆளுங்கிரகங்கள் இப்போ பாரஞ்சோதத்தில் ரெண்டே தான் வரும், லக்னம், ராசி, அந்த சாரம். ஆனால் இதில் நட்சத்திரம், உவ நட்சத்திரம், உவ உவ நட்சத்திரம், இதுதான் சாரசாத்தினுடைய தனித்தன்மை. எல்லாம் பாரம்பரியத்திலேருந்து வந்தது தான், பாரம்பரியத்தில் ஒரு பரிமாண வளர்ச்சி இது. அப்போ பிறந்த குழந்தைய அன்றைய தேதியில், அன்றைய நட்சத்திரத்தில், அன்றைய மணி நிமிஷத்தில், இப்போ நான் ஜாதகம் இந்த நேரத்தில் போடுறேன், 2:45 மணிக்கு போடுறேன், போடும்போது இந்த நேரத்தில் அந்த ஆளுங்கிரகங்கள் பிறக்கும்போது உள்ள கிரகத்தோட கம்பேர் பண்ணி சம்மந்தப்பட்டு வந்தால் தான் அந்த ஜாதகம் கரெக்ட். அது இந்த உயர்கணித ஜாதக முறையில் அது நீங்கள் கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு ஓரளவு தெரியும், நல்ல விதமாக வந்துடும். அப்போ அந்த ஜாதகத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா, லக்ன பாவம் என்னென்ன கொடுப்பனையை கொடுத்துருக்குதோ அந்த கொடுப்பனை தான் உங்களுக்கு அந்திய காலம் வரையும் அப்படியே பின்னி கொண்டு வரும். இப்படி இந்த ஜாத ஜோதிட முறையில் நீங்கள் ஈஸியாக இந்த பலனை கண்டுபிடிக்கலாம். இப்போ சொல்கிறாங்க எல்லா பாவத்தையும் பற்றி பேசுகிறதுக்கு சார் தண்ணி. இந்த உயர்கணித ஜார ஜோதிட முறையில் வந்து ரொம்ப கிளியனாக நீங்கள் பலன் சொல்லலாம்.
நடக்கலாம், நடக்கக்கூடும், நடக்கும் அப்படின்னு, நடக்கும்னா நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு லக்ன பாவம் எடுத்துக்கிறீங்களேன், 5-11 வந்தா அப்படின்னா இந்த 5-11 எப்படி வந்ததுன்னு இப்ப உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும். லக்னம் ஒரு வீட்டில் நிற்குது, ஒரு ராசி அதிபதி இருக்கிறாரு, அவர் ஒரு சாரத்தில் இருக்கிறாரு, அவர் அதோட செஞ்சது, அந்த சாரம் இவனுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு பார்ப்போம். இந்த உயர்கணித ஜாதக முறையில் இந்த 9 கிரகங்களும் நல்ல கிரகங்கள், 9 கிரகங்களும் கெட்ட கிரகங்கள். ஆனால் நம்ம பாரம்பரியத்தில் நீங்கள் என்ன எடுக்கிறீங்க, சனி செவ்வாய் ராகு கேது இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இது பாவக்கிரகங்கள், குரு சுக்கரன் சந்திரன் இதெல்லாம் எடுத்தோன்னா சுப. இங்கே அப்படி கிடையாது, 9 கிரகமும் நல்ல கிரகம், 9 கிரகமும் கெட்ட கிரகம். அப்போ இந்த சாரஜோதிர முறையில் லக்கணம் நன்றாக அமைந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு பாரம்பரிய மொழியில் அவர் சொல்லுவாங்க, இப்போ எங்கள் ஊர்லாம் காரைக்குடி பக்கம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 10-ம் பாவத்தை பார் உன்னுடைய கர்மத்தை தெரியும் அப்படிம்பாங்க. ஒரு மனிதனுடைய கர்மம் இந்த பிறவியில் நல்லா இருக்கும்னா அந்த 10-ம் பாவம் யார், அதனுடைய அதிபதி யார், அவர் நல்ல இடத்துல இருந்ததுன்னா இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே பாரம்பரிய ஜோதிடத்தை காட்டிலிங்க இது சார ஜோதிடத்தில் 10-ம் பாவம் ஒரு 4-8-12 அதற்கு ஆகாத பாவத்துக்கு தொடர்பு பெற்றிருந்தால் அவனுடைய வாழ்க்கை சிறப்பு இருக்காது. இதே மாதிரி லக்ன பாவம் ஒரு 5-ம் பாவத்தோடு சம்பந்தப்பட்டுச்சுன்னா அந்த 5-ம் பாவங்கிறது சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர அவர்களுடைய வாழ்க்கையில் உடல் உழைப்பால் அவங்க நல்லா வேலை செய்ய மாட்டாங்க, மேலோட்டமாக போயிடுவாங்க, எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய சந்தோஷத்துக்கு தான் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர உழைக்க மாட்டார்கள். இப்படி இந்த உயர்கணித சார ஜோதிடத்தில் நீங்கள் கற்றுக்கிறோம்னா தேவராஜ் சார் வந்து நீங்கள் தயவுசெய்து நீங்கள் அவரை வந்து தொடர்பு கொள்ளுங்க, அவர் உங்களுக்கு ரொம்ப விளக்கமாகவும் எளிமையாகவும் சொல்லி தருவார். இதை நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் செய்ய வேண்டாம், நம்ம குடும்பத்திலே நீங்கள் பார்த்துக்கிறலாம், எப்படி இருக்கும் நம்ம பிள்ளைக்கு, எப்படி இருக்கும் நம்ம பையனுக்கு, எப்படி இருக்கும் நமக்கு, எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறலாம். நேரம் இல்லாத காரணத்தினால் இத்தனோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு பி ஏ முத்துசாமி ஐயா அவர்கள் மிக சுருக்கமாக, அதாவது ரத்ன சுருக்கம்னு சொல்லுவோமே அது மாதிரி. பேசியிருக்கிறாரு, மிக்க நன்றி. அடுத்ததாக ஜோதிஷா ஆதித்யா திரு சி ராம்குமார் ஆற்காடு அவர்கள் சார ஜோதிடத்தில் தனது அனுபவங்கள் என்பதை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுவார். அதற்கு முன்பாக விக்னேஷ் அட்வர்டைசிங் மலர் டைப்பிங் திருமதி விஜயலட்சுமி மேடம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். ரேவதி மேடம் பொன்னடை பொருத்துவார்கள். உச்சிஷ்டமக கணபதியை நமக, ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிப்பயிற்ச ராகவே கேதுவே நமக. வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 9-ம் ஆண்டின்